सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निविशेष शून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्त अनेवरुक्कुम इनिमयान काले वणक्कम। इन्று பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், பகவானின் அவதாரங்களும் குறித்த காலத்தில் தோன்றும் பகவானின் அவதாரங்களும் அவருடைய குறிப்பிட்ட கடமைகளும். அதுல இன்னைக்கு நம்ம படிச்சது முதல் ஸ்லோகம், பிரம்மாவுடைய முதல் பிரார்த்தனை. பிரம்மோவாச்ச यद्रोद्यदिशिदीदलोद्रनाभिप्रक्रौटीं धनुं सकलयज्ञमयीं मनन्दः अन्तर्महानोभागदमादिदैद्यं तं दं श्रम्याद्रिं इव वज्रधरोदरा। பிரம்மதேவர் கூறினார், அளவற்ற சக்தி படைத்தவரான பகவான் கார்போதகம் என்று அழைக்கப்படும் மகா சமுத்திரத்துக்குள் மூழ்கடிக்கப்பட்ட பூமியை மேலே தூக்குவதற்காகவும் லீலை புரிவதற்காகவும் காற்று பன்றின் உருவத்தை மேற்கொண்டார். அப்பொழுது முதன் முதலாக தோன்றிய அசுரனை இரண்யாக்ஷனை அவர் தமது கோரை பற்களால் கிழித்து தள்ளினார். குறிப்பிட்ட காலத்தில் தோன்றும் அவதாரங்கள் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகள். சரி, இப்போ பக்தர்கள்லாம் நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவதாரம்னா என்னென்ன அவதாரங்கள் இருக்கு, முதல்ல அவதாரம்னா என்ன அதுக்கு பதில் பேசுவோம், அதுக்கப்புறம் என்னென்ன அவதாரம் இருக்கு, அதுக்கப்புறம் அவதாரம் அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிந்து கொள்றது, இவர் பகவானுடைய அவதாரம், இந்த மூணு விஷயங்களை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட படிச்சோம். சரி, இப்ப அவதாரம்னா என்னது சாட் பாக்ஸ்ல போடுங்க. அவதாரம் கேள்விய நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அவதாரம்னா என்னன்னு கேட்டேன். பகவான் தன்னுடைய ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவதரிக்கிறது. தன் ஆத்மீக லோகத்திலிருந்து பகவான் தன்னுடைய ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம், அவதரிக்கிறார், தோன்றுகிறார். சரி, அப்ப என்னென்ன அவதாரங்கள் பார்த்தோம்? புருஷாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், குண அவதாரம், ஆறு அவதாரங்கள். யுகாவதார் ஆறு அவதாரங்கள். அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் உண்டு. அது கடல் அலை போல, கடல்ல எவ்வளவு அலை வருதுன்னு நம்ம கணிக்கவே முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது, அது வந்துட்டே இருக்கும். அது போல பகவானுடைய அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் உண்டு. அது கடல் அலை போல அளவிட முடியாது, எண்ண முடியாது. அச்சிந்திய சக்தி, அமானுஷ்யமான சக்தியும், அனந்தா எல்லையற்ற அவதாரங்கள், அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் அத்வைதா. கிருஷ்ணரையும் அவருடைய சரீரத்தையும் பிரிக்க முடியாது. கிருஷ்ணா வேறு, அவர் உடம்பு வேற இல்ல. இப்ப நான் வேறு, என் உடம்பு வேறு. நான் ஆன்மா, இந்த உடல் பௌதிகம். ஆன்மா ஆன்மீகமானது, இந்த உடல் பௌதிகமானது. அப்ப நான் வேறு, என் ஆன்மா வேறு. அவர் கிருஷ்ணாவை பிரிக்க முடியாது. கிருஷ்ணா உடல் வேறு, ஆன்மா வேறு அல்ல. அத்வைதா, பிரிக்க முடியாது. அச்சுதா, சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க. அச்சுதனா தன்னிலை பிரளாதம். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூப், அனாதி படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். அனாதி அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம் வச்சுருக்கார், எடுத்துட்டு இருக்கார். ஆத்யம், ஆத்யம் படைப்புக்கு முன்னாடி. புருஷம், புருஷோத்தம் ஒரு நபர், கிருஷ்ணா ஒரு நபர், புருஷோத்தம். ஆத்யம் புராண புருஷம், புராண ரொம்ப பழமையானவர், புராண புருஷம். நவ யவனம், எப்பொழுதும் இளமையானவர். அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். நவயம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பிரம்ம சங்கீதியில பிரம்மா பிரார்த்தனை பண்றார். இப்ப இங்கேயும் பிரம்மா பிரார்த்தனை பண்ற. சரி, இப்போ அவதாரங்கள் உண்மையா போலியா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்னைக்கு நம்ம பேசணும் இல்லையா, பரிச்சோம். அவதாரங்கள் உண்மையா போலியா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். எப்படி உண்மைன்னு சொல்றீங்க? அவதாரம் உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
ஒன்று பகவானின் பாதங்களில் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் சங்கு சக்கரம் கதை தாமரை தேர் இந்த மாதிரி கைகள்லையும் கரங்கள்லையும் பகவானுடைய கரங்கள்லையும் பாதங்களில் சின்னங்கள் இருக்கும் இது ஒன்று அப்புறம் சாஸ்திரங்கள் மூலமாக பாகவதம் புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக தெரிந்து கொள்வது ரைட் ரெண்டு அப்புறம் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான லீலைகள் புரிபவர் கோவர்தன மலையை கொடையா பிடித்தார் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் தரிசனம் கொடுத்தார் அப்புறம் ஆறு ஐஸ்வர்யங்கள் யா சத்சைஸ்வர் இஷ பகவான் ஓகே ஆறு ஐஸ்வர்யங்களில் முழுமையா இருப்பாரு அப்போ பகவானுடைய அவதாரம் என்பது சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டு இன்னாருக்கு இன்ன இடத்துல இப்படி குழந்தையா வருவாரு என்னென்ன செயல்கள் பண்ணுவாரு அப்படின்னு பகவானுடைய தகவல்கள் பகவான் அவதரிக்கிறது பகவான் இந்த பூமியில தோன்றுவதை பற்றிய அவரை பற்றிய தகவல்கள் வந்து சாஸ்திரம் பாகவதம் விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள்ல வேதங்கள்ல உபனிஷதங்கள்ல சொல்லியிருக்கும் பகவான் அவதரிப்பாரு இந்த இந்த யுகத்துல இந்த காரணத்துக்காக அவதரிப்பாரு அப்ப சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் பெரும் ஆச்சாரியன்மார்கள் ராமானுஜாச்சாரியர் மாத்வாச்சாரியர் சில பிரபுபாதர் பட்ட பெரும் ஆச்சாரியர்கள் பகவானுடைய அவதாரத்தை பத்தி சொல்றாங்க அப்புறம் அவருடைய உடல் அங்க அடையாளங்கள் அமானுஷ்யமான சக்திகள் இதெல்லாம் வைத்துதான் பகவானுடைய அவதாரம் இவர் பகவானுடைய அவதாரம் உறுதிப்படுத்துறாரு ரைட் அப்போ இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறாரு ரெண்டு விதமான லீலை பகவான் ரெண்டு லீலை புரிகிறார் ஒரு லீலை இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு பிரபஞ்சங்களை சிருஷ்டித்து அதுல பல்வேறு லீலைகள் புரிவது இனி ஒரு லீலை வந்து அவருடைய பல்வேறு அவதாரங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பகவான்கிட்ட தோன்றுது விராட புருஷன் விராட ரூபம் இதுக்கு ரெண்டு அத்தியாயத்துக்கு முன்னாடி விராட ரூபத்தை பத்தி விராட புருஷனை பத்தி படித்தோம் அது வந்து பகவானுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்பு மகத்தத்துவம் மகாபுருஷன் அது வந்து ஒரு லீலை ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறது அதன் உட்புகுந்து பல்வேறு ஜீவன்களை உற்பத்தி பண்ணும் இனி அடுத்தது ரெண்டாவது லீலை வந்து பகவானுடைய பல்வேறு லீலைகள் பல்வேறு அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்க எப்படி அவதாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்கிறேன் இப்போ இதுக்கு முந்தினி அத்தியாயத்தில் இதுக்கு முந்தைய ரெண்டு அத்தியாயத்துக்கு முன்னாடி பிரபஞ்ச சிருஷ்டிப்பு 24 மூலக்கூறுகள் அப்புறம் எண்ணற்ற ஜீவராசிகள் இவங்கெல்லாம் எப்படி பகவான்கிட்ட தோன்றினாங்க அந்த வைபவம் படைப்பினுடைய தத்துவத்தை மகிமைகளை பற்றி சொன்னார் அது ஒரு லீலை இனி வரக்கூடிய இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்தில் பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் அந்த அவதாரத்துடைய நோக்கம் இதுதான் அத்தாரிட்டி அதிக அதிகாரப்பூர்வமான தகவல் பிரம்மா போன்ற அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியிட்டிருந்து கேட்டு ஆச்சாரியிட்டிருந்து கேட்கறதான் அதிகாரப்பூர்வமான தகவல் அப்போ பிரம்ம சமிதியிலையும் பிரம்மா உறுதிப்படுத்துறாரு பாகவதத்திலையும் உறுதிப்படுத்துறாரு கோவிந்தம் அந்த கோவிந்தனே ஆதி புருஷன் அப்போ பகவான் என்ன சொல்ல அளவற்ற சக்தி உடையவர் பிரம்மா சொல்றாரு பகவானுடைய எனர்ஜி அவருடைய சக்தி வந்து அளவற்றது இன்னுமரபிள் பொட்டன்சி எல்லையற்ற சக்தி உடையவர் எல்லையற்ற சக்தி அந்த எல்லையற்ற சக்தி உடையவர் பகவான் கிருஷ்ணா அவர் தன்னை பல்வேறு விதத்தில் விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு விஸ்தாரம் பண்ணினவருடைய அவதாரம் தான் அந்த அந்த பல்வேறு அவதாரத்துடைய விஸ்தாரத்தில் பகவான் தன்னை விஸ்தாரம் செய்து கிருஷ்ணர் பலராமர் மூல சங்கர்ஷ்ணர் மகா சங்கர்ஷ்ணர் வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத்தா திரும்பி வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத்தா அதுக்கப்புறம் மூன்று விஷ்ணு தத்துவங்கள் காரண உதகசாய் விஷ்ணு கர்ப்ப உதகசாய் விஷ்ணு சீர உதகசாய் விஷ்ணு காரண உதகசாய் விஷ்ணு தான் மகாவிஷ்ணு காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் அந்த காரண உதகசாய் விஷ்ணுடைய சரீரத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் உற்பத்தியாகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளே அவர் நுழைந்து கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் அவர் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு கர்ப்ப கடல்ல அந்த கர்ப்ப கடல் அவருடைய சரீரத்தில் வரக்கூடிய வேர்வை ஜலத்தால சமுத்திரமாயி அது மேல பள்ளி கொண்டிருக்கார் ஒரு 180 டிகிரி மொத்தம் 360 டிகிரி ஒரு வட்டம் வந்து 360 டிகிரி அதுல பாதி 180 டிகிரி அனதர் பாதி 180 டிகிரி அப்போ 180 டிகிரி கீழே ஜலம் அதுல மேல சளி பள்ளி ஒன்றிருக்கார் அனந்த 108 டிகிரி மேல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அதுல 7-14 புவனங்கள் அது வந்து 7-14 புவனங்களும் அப்படி மிதந்துட்டு இருக்கு காற்றுல இது எப்படி மிதக்குது யார் இதை மிதக்க விட்டா எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வானவெளியில மிதந்துட்டு இருக்கு இது எப்படி நடக்குது அதுதான் பகவானுடைய அமானுஷ்யமான சக்தியில் நடக்கு பிரபஞ்சங்கள்லாம் வானவெளியில மிதந்துகிட்டு இருக்கு இது எப்படி நடக்குது இது வந்து விஞ்ஞானிகள் செயற்கையான முறையில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க ஆனா பகவானுடைய சக்தியில தான் அது நின்று தாங்கிட்டு இருக்கு
विष्णु भक्त भवे दैव आसुरिय तत्विपर्यया रंडु विधमान जनंग ओत्र भगवान एत्रकोल्रवंग इन्नोत्र भगवान मरुक्रवंग आत्मीय लोकत्तिल इरुक्रवंगला भगवान एत्रकोल्रवंग जड उलगत्तिल तोन्रियवंगला भगवानी मरुक्रवंग जड उलगत्तिल इरुक्र जीवात्माक्कल आत्मीय लोकत्तिल जीवात्माक्कल इरुक्रांग जड लोकत्तिल जड उलगत्तिल जीवात्माक्कल इरुक्रांग रंडु विधमान आत्माक्कल ओन्नु नित्य सिद्धर्गल ओन्नु नित्य बद्धर्गल नित्य सिद्धर्களாகிய आत्मीय लोகத்தில் ஆன்மாக்கள் பகவானுக்கு நித்தியமா சேவனம் பண்றாங்க ஜட உலகத்தில் வீழ்ந்த ஆன்மாக்கள் பகவானை மறந்து அறியாமையில் மாயில் அவித்தியில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாயில் அதனால பகவான் தன் காரணமற்ற கருணையால தன் பக்தர்களை இந்த பூமியில தோற்றுவிக்கிறார் அப்போ ரெண்டு வித மனிதர்கள் படைப்பின் ஆரம்பத்தில இருந்தே பகவானை மறுக்க கூடியவங்க பகவானை ஏற்றுக்கொள்ள கூடியவங்க அந்த பகவானை ஏற்றுக்கொள்ள கூடியவங்க கூட நிறைய கேட்டகரி இருக்காங்க भगवानी पुरुषोत्तमना एट्रकोल्लकूडिय भक्तर्गल आसपड़कूडिय भक्तर्गल एल्लात्तुक्कुम आसपड़कूडिय भक्तर्गल मुक्ति अडैयणुम विरुम्बुर आसै इल्ला मुक्ति अडैय विरुम्बुर भक्तर्गल सिद्धिगळै अडैय विरुम्बुर निक्किरवंग इवंगळ एल्ला काट्टिलुम उयर्ंदवंग तूय्मैयान भक्तर् वैष्णव तूय्मैयान भक्तर् अवंग एंद ओरु उल्नोक्कम इल्लाम एंद ओरु एदिर्पार्प्पुम भगवानुक्कु सेवनम पण्रोम இப்படி பக்தர்ல கூட பலதரப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க பல்வேறு வகை அவங்களுடைய சிந்தனை புத்தி மரத்துக்கு தந்தார் போல ஏதாமா பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமேகம் என்னிடம் ஒருவர் சரணடைவது கேட்டார் போல அவருக்கு பலன் அளிக்கிறேங்க அப்ப சில பக்தர்கள் பதவி பெயர் புகழ் விரும்பும் போது அவங்களுக்கு பகவான் தேவலோகத்து பதவி கொடுக்கிறார் தேவலோகத்துல வந்து அவங்க இந்திர சந்திர வருண அக்னி வாயு இந்த மாதிரி இவங்க பக்தர்கள் தான் ஆனா ஆசைப்படுறவங்க தூய்மையான பக்தி விரும்பறவங்களுக்கு பகவான் கோலோகத்தில் இடம் கொடுத்துருவார் கோபர்கள் கோபிகள் யசோதாமா நந்த மகாராஜ் வசுதேவர் தேவகி பாண்டவர்கள் விதுரர் பீஷ்மர் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஆத்மீக லோகத்தில் பகவானுக்கு சேவனம் பண்ணுவாங்க திரௌபதி ஹனுமான் வானரங்கள் இவங்க எல்லாம் ஆத்மீக லோகத்தில் அயோத்தியா தாமம் துவாரகா தாமம் மதுரா தாமம் பிருந்தாவன தாமம் கோகுலம் கோலோகம் அங்கு எண்ணற்ற லீலைகள் பகவான் புரிகிறார் அந்த லீலைகளில் தூய்மையான பக்தர்கள் அங்கு பங்கு கொள்வாங்க பௌதிக ஆசை சற்றும் இதயத்தில் இருக்குமானால் எனக்கு ஒரு ஒரு பதவியில் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் செல்வம் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் புகழ் இருந்தா நல்லா இருக்கும் என்ன எல்லாரும் முகஸ்துதி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின ஒரு துளி ஆசை இதயத்தில் இருக்குமானால் அவங்களை பகவான் ஜட உலகத்துல தேவலோகத்துல போட்டுடுவார் அந்த தேவலோகத்துல போய் அந்த பதவியை அனுபவிக்கலாம் பேர் அனுபவிக்கலாம் புகழ் அனுபவிக்கலாம் பெண்களை அனுபவிக்கலாம் எல்லாமே அனுபவிக்கலாம் ஆனா அதுக்கான கஷ்டத்தையும் அனுபவிக்கலாம் இப்போ என்ன நடந்துது ஒரு பக்கம் படைப்பினுடைய முதல் பக்தர் படிப்புனா படிப்புல இருந்த முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா இனி ஒரு பக்கம் முதல் அசுரன் இரண்யாக்ஷன் ரெண்டு பேர் ரெண்டு திசை ரெண்டு பேர் ரெண்டு வேற வேற கேட்டகரி படிப்பினுடைய முதல் ஜீவாத்மா இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டவனே தோன்றிய முதல் ஜீவாத்மா பிரம்மா அவர் பக்தர் முதல் அசுரன் இரண்யாக்ஷன் பிரம்மா பகவானை ஏற்றுக்கொண்டார் இரண்யாக்ஷன் பகவானை நிராகரித்தார் பிரம்மா பகவானை திருப்பாதங்கள் சரண் புகுந்து அவருடைய கட்டளைப்படி செயல் பண்ணுகிறார் இரண்யாக்ஷன் பகவானுடைய சட்டத்துக்கு எதிராக செயல்படுறார் பிரம்மா பகவானுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றார் இரண்யாக்ஷன் பக்தர்களை தொந்தரவு செய்யறார் இப்படி ரெண்டு பேர் ரெண்டு வேறு திசை அப்ப இரண்யாக்ஷன் வந்து பேராசையின் சொரூபம் பேராசை அவனுக்கு இந்த அசுர குணம்ங்கிறது என்னன்னா அசுரர்கள் அப்படினா நம்ம என்ன நினைச்சிரப்படாது நிறைய பேர் நினைச்சுக்கறாங்க அசுரங்கள் எல்லாம் பகவான் கொன்னுட்டாரு இரண்யாக்ஷன் கொன்னுட்டாரு இரண்யகசிபு கொன்னுட்டாரு அந்த அசுரன்ங்கிறது அசுரன்ங்கிறது வந்து குணம் இரண்யாக்ஷன் அசுர குணத்தினுடைய சொரூபம் அந்த இரண்யாக்ஷன் பகவான் ஹரே கிருஷ்ணா உங்க வீடியோ மட்டும் ஆன் பண்ணுங்க ஸ்பீக்கரை வந்து மியூட் பண்ணுங்க யா தேங்க் யூ அப்ப என்ன நடந்துச்சு என்ன பேசிட்டு இருந்தோம் அசுரன்ங்கிறது இப்ப இல்ல அந்த அசுரங்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொன்னுட்டாரு இப்ப அசுரங்கள் இல்லன்னு நினைக்கப்படாது அந்த அசுர குணம் இரண்யாக்ஷனுடைய அசுர குணம் பேராசை அப்ப இப்போ இருக்காது அப்ப யாருக்கு ரொம்ப பேராசை இருக்கோ அவங்க இரண்யாக்ஷனுடைய சொந்தக்காரங்க இரண்யாக்ஷனுடைய வம்சாவளிங்க நம்ம யாருக்கு வந்து நம்மள பேராசை அதிகமா இருக்கோ பத்தல இது பத்த இன்னும் வேணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய வீடு போடணும் பெரிய கார் வேணும் பங்களா வேணும் சொத்து வேணும் இடம் வேணும் அது பேராசை இந்த பேராசை தான் தமிழ்ல என்ன சொல்வாங்க பேராசை பெரும் நஷ்டம் பேராசை துன்பத்திலே முடியும் அத கிருஷ்ணர் சொல்றார் காம குரோத லோபா
காமம் கோபம் பேராசை இது நரகத்தின் மூன்று கதவுனார் கிருஷ்ணா. அளவு கதிமா ஆசைப்படுவது ஆபத்துல போய் முடியும். ஏன்னா நிம்மதி போயிடும், நிம்மதி போயிடும், கடைசியில் ஒரு நாள் செத்து போயிடும். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவும் நிறைவேறாம முழுமையடையாம செத்துப்போம். அப்ப என்ன நடந்துச்சு? இரண்யாக்ஷன் பேராசையின் சொரூபம். அப்ப பாருங்களேன், நமக்கு எல்லா கலியுகத்துல எவ்வளவு பேருக்கு பேராசை இருக்கு. இதை பண்ணணும், அது பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை அடையணும், இதை அடையணும், நிறைய பேராசை வச்சு. அப்ப முதல் அசுரன் இரண்யாக்ஷன், முதல் தேவா, முதல் பக்தன் பிரம்மா, ரெண்டு பேரும் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அப்போ பகவான் கர்ப்போதக ஓஷன் கர்ப்ப கடல சயனம் பண்றாரு. கர்ப்ப கடல் பெரும் சமுத்திரம். அந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, தன்னுடைய வலிமையினால பூமியை போய் கர்ப்ப கடலை வச்சிட்டான். பூமியை வந்து பூமாதேவி பூமியை வந்து துஷ்பிரயோகம் செய்யறது. அதுதான் பிரபுபாதர் வந்து பொருளுரையில போப்பட்ல அழகா சொல்றாரு. அசுரங்க வந்து அசுரனுடைய வேலை என்ன, அசுரனுடைய வேலை என்னன்னா, அசுரனுடைய வேலை என்னது, பூமியை வந்து தொந்தரவு பண்றது, பூமியை தோண்டி தோண்டி கனிமங்கள் எடுப்பது, எண்ணெய் பெட்ரோல் மூலிகை அந்த பெட்ரோல்கள் எடுக்க, பெட்ரோல் ஆயில், பூமியை தோண்டி ஆயில் எடுக்கிறது, பூமியை தோண்டி கனிமங்கள் எடுக்கிறது, பூமியை நாசம் செய்யறது. ஏறக்குறைய இப்ப கலியுகத்தில் என்ன பண்ணாங்க, பூமியை வந்து மலடை ஆக்கிட்டாங்க. பூமி வந்து மலடாயிடுச்சு. முன்னெல்லாம் பூமியில நிலத்துல என்ன போட்டாலும் விளையும், நிலத்துல என்ன போட்டாலும் விளையும். எந்த நிலம் வந்து விளைச்சலுக்கு தகுந்ததுன்னா அங்க மண் புழுக்கள் நிறைய இருக்கும். எந்த நிலத்துல மண் புழுக்கள் நிறைய இருக்கோ அந்த நிலம் விளைச்சலுக்கு ஏற்ற, விவசாயத்துக்கு ஏற்ற பூமி. இன்னைக்கு பாருங்க, மண் புழுங்குற உயிரினத்தையே பார்க்க முடியல. எங்கேயாவது கிராமப்புறங்களில் ஒன்று ரெண்டு இடங்களில் பார்த்தா உண்டு. அந்த அளவுக்கு பூமியை நாசம் பண்ணியாச்சு. பூமியை நாசம் செய்து பூமியை தோண்டி எண்ணெய் எடுத்து கனிமங்கள் எடுத்து தங்க சுரங்கம் தோண்டி தோண்டி தங்கது, இப்படிலாம் பூமியை வந்து தொந்தரவு செய்து ஒரு நாள் பூமாதேவி பொறுமையின் சொரூபம், பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பட்டார்னு பூகம்பம் வரும், எல்லாம் உள்ள போயிடும். ஒரு வேறு உள்ள எங்க தோண்டினானோ அதுக்குள்ளேயே போயிட்டான். பூமியை தோண்டி தோண்டி பள்ளமாக்குனானா, கடைசியில் பூமாதேவி ரெண்டா பிறந்து இந்த பள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மூடிடுவாங்க. அவ்வளவுதான் ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்படி கலியுகத்தில் ஜனங்க பேராசையினால தன்னுடைய வசதியை பெருக்கிக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை, நவீன நாகரீகம், விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்ல இயற்கையை துன்புறுத்தி இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு மேலும் மேலும் துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். அதனுடைய ஆரம்பம் எங்க, இரண்யாக்ஷன்டே தோணும். இரண்யாக்ஷன் தான் பண்ணா முதல்ல. பூமாதேவியை போய் தூக்கி கொண்டு போய் கர்ப்ப கடலை பதிச்சு வச்சுட்டான். அப்ப தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, இரண்யாக்ஷனுடைய தொந்தரவு தாங்க முடியல. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்யறாங்க. பிரம்மா, இப்படி ஒரு உயிரினம் தோன்றிட்டானே, என்ன பண்றது, இவனை என்னதான் பண்றது, ரொம்ப கொடூரமா இல்ல இருக்கான் அவன். தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க பிரம்மதேவர்கிட்ட வந்து. பிரம்மா தானே சிருஷ்டி பண்ணார், பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி இப்படி ஒரு உயிர்வாளி நீங்க படைச்சிட்டீங்களே, நான் என்ன செய்ய, அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த அப்பா நல்லவர் தான், அம்மா தான் சரியில்லை, அதனால இந்த மாதிரி ஒரு பையன். யாரு இரண்யாக்ஷனுடைய அப்பா அம்மா யாரு, சேட் பாக்ஸ்ல போடுங்க. இரண்யாக்ஷனுடைய தாய் தந்தையின் பெயர், எங்களுக்கு வந்து சினிமா நடிகரோட பேரை கேட்டா தெரியும், இரண்யாக்ஷனுடைய பேரை கேட்டா எப்படி தெரியும். ஜட உலகத்தில் அப்படிதான், ஜட உலகத்தில் புராணங்கள் உள்ளவங்கள பேர் கேட்டால் தெரியாது. இப்போ லேட்டஸ்டாக எந்த ஸ்டார் இருக்காரு, அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஒரு ஜாதகமே கொடுத்துருவாங்க. இரண்யாக்ஷனுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, போச்சு எல்லாம் ஒத்துரு கூடவா இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம. தெளிவாக கேட்கல, சாட் பாக்ஸில் போடுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயண நம்ம ஊரில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம யாருன்னா சித்தப்பான்னு சொன்னாங்களா. அதுபோல இந்த கதையை வந்து பக்தர்கிட்ட இருந்து பல தடவை கேட்டிருப்பீங்க, பாகவத்தில் படிச்சிட்டீங்க. ஆனால் பாருங்க நம்முடைய ஞாபக சக்தி எவ்வளோன்னு. கஷ்யப மகரிஷிக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. கஷ்யப மகரிஷிக்கு ரெண்டு மனைவி, ஒரு மனைவி பேர் அதிதி, இனி ஒரு மனைவி பேர் திதி. அதிதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அசுரங்கள்.
இதென்ன ஒரு வித்தியாசமா இருக்கே? கஷ்யபர் வந்து ஒரு பிராமணா, அந்த பிராமணனுக்கு பிறந்த குழந்தை எப்படி அசுரனா இருக்க முடியும்? பிராமணன் வந்து தூய்மையானவர், தபம் செய்யறவர், விரதம் இருக்க ஒரு முனி, ஒரு முனிவர் மகரிஷி. கஷ்யபர் வந்து பிரஜாபதி, கஷ்யபர் வந்து பிரஜாபதி, பிரம்மாவுடைய புதல்வர், அவர் சந்ததிகளாம் உற்பத்தி பண்றவரு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பக்தன், ஒரு பெரும் முனிவருக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவிக்கு பிறந்தவங்கலாம் தேவர்களா இருந்தாங்க, இனி ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தை மட்டும் ஏன் அசுரங்கள் ஆயிட்டாங்க? காரணம் என்ன? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ரொம்ப 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 சிம்பிள், நீங்க கதையெல்லாம் சொல்லவே வேண்டாம், கதையே வேண்டாம். அதிதியோடைய மனது தூய்மையா இருந்தது, திதியோடைய மனது அசுத்தமா இருந்தது, அவ்வளவுதான். ஒரே வரியில ஆன்சர்னா, ஏன் ரெண்டு பேர், ரெண்டு மனைவிகளுக்கு வேறு வேறு குழந்தைங்க? கஷ்யபர் தூய்மையானவர் தான், ஆனா அதிதியோடைய மனது தூய்மையா இருந்தது, அதனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தெய்வீகமான குழந்தைகளா இருந்தாங்க. திதியோடைய மனதுல அசுத்தம் இருந்தது, காமம் இருந்தது. சோ திதியோடைய மனதுல அசுத்தம் இருந்ததுனால அவருக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சசலான, காமம், பேராசை. திதிக்கு பேராசை, தன் குழந்தை இருந்த உலகத்தை ஆளணும், காமம், பேராசை, பற்றுதல், இதெல்லாம் அசுர குணம். அப்ப இந்த குணம் திதி கிட்ட இருந்ததுனால அவளுக்கு பிறந்த குழந்தை அது போல. அதனாலதான் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்பா அம்மாவுக்கு என்ன கான்சியஸ்னஸ் இருக்கோ அதான் குழந்தை. நம்ம எந்த மாதிரி உணர்வுல இருக்கமோ அதுதான் நமக்கு பெறக்கூடிய குழந்தைங்க. அப்போ திதியோடைய உணர்வு கலங்கமா இருந்ததுனால அவளுக்கு பிறந்த ரெண்டு பெரும் குழந்தைங்க. அந்த குழந்தைகள் பிறக்கும் போது பல அபச குணம் தோன்றியது. வானத்திலிருந்து ரத்தம் அப்படி மழையா பொழியுது, ரத்த மழை. ஓநாயும் குள்ள நெறியில ஓலையிடுது, ஓநாயும் குள்ள நெறிகள்லாம் ஓலையிடுது. எங்கு பார்த்தாலும் அமங்கலம். அந்த அமங்கலமான நேரத்துல பூமியெல்லாம் அப்படியே, பூமியெல்லாம் பூகம்பவர் போல குழுங்கு நடுங்குது. எல்லா ஹயத்திலையும் பயம், கவலை, இருள் சூழ்ந்து, எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து அமங்கலமான நிலை. இந்த ரெண்டு பசங்க, ரெட்டை குழந்தைங்க, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. இரண்யகசிபு அண்ணா, இரண்யாக்ஷன் தம்பி. அந்த ரெண்டு ரெட்டை குழந்தைகளும் நல்ல பர்வதம் போல, மேரு மலையை போல தோற்றம், பெரிய பர்வதம் போல, பறந்து விரிந்த தோள்கள், இது போல இடிய போல அவங்க குரல், பெரிய நெருப்பு பந்து போல கண்கள், உலகத்தையே, மூன்று உலகத்தையும் பயமுறுத்தக்கூடிய அளவில் அவங்க தோற்றம், மின்னலை போல பிரகாசம், இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப இரண்யாக்ஷன் என்ன பண்ணான், தன் சகோதரன் இரண்யகசிபு மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற பேராசையில ஒரு பெரிய கதை எடுத்து தன் தோளில் வச்சுக்கிட்டு மூணு உலகத்துக்கு பவானி வந்தான். என் கூட எனக்கு நிகரா சண்டை போட யார் இருக்கா, தைரியமா வாங்க. தேவர்களே, ஏ இந்திரா, சந்திரா, வருணா, ரெடியா என் கூட ஃபைட் பண்ண, வாங்க பார்க்கலாம், நீயா நானா பாத்திரலாம் அப்படின்னு பெரும் மமதையோட, பெரும் மமதையோட, கர்வத்தோட ஒரு தோல்ல கதை எடுத்து கொக்கரிச்சான் இரண்யாக்ஷன். அப்புறம் என்ன பண்ண, பூமியை கொண்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில் வச்சுட்டான், கர்ப்பக்கட, கர்ப்பத ஓஷன்ல. அப்பதான் இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, தேவர்கள்லாம், ஜோ இப்பேற்பட்ட ஒரு அசுரன் வந்துட்டானே. சோ பிரம்மாவுக்கு என்ன பண்றது இப்போ, இந்த அசுரன் இருந்து யாரு நம்மளை காப்பாத்துவா? நாலு தலையும் போட்டு யோசிக்கிறார், நாலு தலையும் போட்டு பிச்சுக்கிறார், என்ன செய்யறது இவனை இப்போ அப்படின்னு யோசிக்கும் போது, ஆபத் பாந்தவன் அநாதரசகன் தீனபந்து பகவான் ஹரி புருஷோத்தமன் ஒரு சின்ன கொசு மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி பிரம்மாவுடைய நாசித்துவாரத்திலிருந்து வெளியில வந்தார். பிரம்மாவுடைய நாசித்துவாரத்திலிருந்து ஒரு சின்ன பூச்சி கொசு மாதிரி வெளியே வந்து அப்படியே பெருசாயிட்டே இருந்தார். பெருசாயி 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 பெரிய பர்வதம் போல, பிரம்மாண்டமான மலை, மந்தார மலையை போல ரூபம். அவருடைய உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் பெரிய மலைகள் போல, பெரிய பெரிய மரங்கள். ஃபாரஸ்ட்ல போனா இங்க நம்ம ஊர்ல பார்க்க முடியாது, நம்ம ஊர்ல மரமே இருக்காது, ஏன்னா மரம் வைக்கிறது நம்ம ஆளுக்கு பிடிக்காது. முன்ன என்ன பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போது விளையாடிட்டே போவோம். அப்போ வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், மாதுளை மரம், மாமரம், அப்புறம் நெல்லி மரம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நாம கல்லெல்லாம் விட்டு அடிச்சு அதெல்லாம் பறிச்சு சாப்பிட்ருக்கோம். இன்னைக்குள்ள காலத்துல ஒரு மூணு செண்டு நாலு செண்டுக்கு இடம் வாங்கி அதில் ஃபுல்லாக வீடு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இடம் தான் அதை கடையை கட்டி வாடகை கூட்டுருவோம். எங்கே மரம் வைக்கிறது? மரம் வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்போம். மரம் இது கடை கட்டி விட்டா வாடகையாக அது கிடைக்கும், வீடு கட்டி விட்டா மரம் வச்சா எனக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் நம்ம ஒரு தடவை சுள்ளி ஃபால்ஸ் போயிருந்தோம், இந்த தேனி பக்கம், பெரிய பெரிய மரம்,
ஓரோ ஒரு மரத்தை பார்த்தா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போனத பிடிக்க முடியும். அப்பேற்பட்ட பெரிய மரங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம காட்டு பகுதியில் தான் பார்க்க முடியும். பெரிய மரம், வானளாவிய உயர்ந்த மரங்கள். அதுபோல வராகருடைய ரோமத்தில், வராகருடைய ரோமம், வராகமூர்த்தியுடைய சரீரத்தில் உள்ள ரோமங்கள் பெரிய பெரிய மரங்களைப் போல, ரோமங்கள்லாம் மரங்கள், மரங்களைப் போல ரோமம், பிரம்மாண்டமான ரூபம். பிரம்மா பார்த்துட்டு ஆச்சரியம், யார் இது? பிரம்மா, இந்திரா, சந்திரா எல்லாம் பிரமிச்சு, இந்த பூச்சி, இந்த கொசு மாதிரி உள்ள பூச்சி பெருசாயி பெருசாயி ஒரு பெரிய உருவம், மந்தார மலையைப் போல ரூபம், தலையில் ஒரு அழகான கிரீடம், ரெண்டு ஒரு மூக்குக்கு மேலே ரெண்டு கொம்பு, காட்டு பன்றியோடைய வடிவம். எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறாங்க. பல்வேறு லோகத்தவர்கள், சித்த லோகத்தில், சித்த லோகத்தில் உள்ளவங்க, சித்த சாரண கிம்புருஷா கிண்ணரா பிரம்மலோகம் எல்லா லோகவாசிகளும், சப்த ரிஷிகளோட சப்த ரிஷிகள், சப்த ரிஷி லோகத்தில் உள்ளவங்க, சித்த லோகத்தில் உள்ளவங்க, சாரண லோகத்தில் உள்ளவங்க, பிராமணர்கள்லாம் வேத மந்திரத்தை இது புரிந்து கொண்டார்கள். இது சாதாரண ஒரு பூச்சி அல்ல, இது பரம புருஷோத்தமன். இப்போ பகவான் அந்த ஹரி புருஷோத்தமன் ஒரு காற்று பன்றியோட வடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு வேத மந்திரங்கள் துதித்து பாடுறேன். இந்த பிராமணர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் வேத மந்திரம் துதித்து பாடுறாங்க. அப்போ அவங்கள மகிழ்விக்கிற வகையில், அவங்கள சந்தோஷப்படுத்துற வகையில் வராகமூர்த்தி தான் வாழை சுருட்டி அடித்து ஒரு கர்ஜனை பண்ணார். தன் வாழை சுருட்டி அடித்து ஒரு கர்ஜனை செய்தார். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவது தா சூக்கர ரூபா ஜய ஜெகதீஷ் ஹரே. சூக்கரா, சூக்கரம்னா வராகம், வராகம்னா காட்டு பன்றி. பகவான் பன்றியோட வடிவெடுத்தார். நம்ம சாதாரண பன்றியோட ஒப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல பன்றி இருக்குல்ல, அது மாதிரி அல்ல இது. இது பிரம்மாண்டமான பன்றி, அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தது, தெய்வீக. பகவானுடைய, பகவான் என்ன ரூபத்தில் வந்தாலும் அது தெய்வீகமானது, அது பௌதீகமானது அல்ல. அப்ப காற்று பன்றியோட வடிவெடுத்துக்கிட்டார். காற்று பன்றி எல்லாம் வந்து மலம்லாம் சாப்பிடாது. நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் பன்றி மாதிரி இல்லை காட்டு பன்றி. காட்டு பன்றி வந்து மிருகங்களை வேட்டையாடக்கூடியது. ரெண்டு கொம்பு இருக்கு மேல, மூக்குக்கு மேல ரெண்டு கொம்பு இருக்கு. அது அப்படி தேடி வரும், மிருகங்கள் எல்லாம் தேடி வந்து காட்டு பன்றி வந்து தும்சமாக்கும், வயலுக்குள்ளெல்லாம் வரும். அது மாதிரி காட்டு பன்றியோட வடிவம் சூக்கர ரூபா. வசதி தசன சிகரே தரணி, தரணி வசதி தசன சிகரே தரணி தவலக்னா தரணி பூமாதேவி. பூமிக்கு இன்னொரு பேர் தரணி. தரணிக்கா ரட்சிப்பதற்காக, தரணி பூமாதேவி ரட்சிப்பதற்காகவும், சசினி கலங்க கலேவனி மக்னா பூமியை ரட்சித்து அதனுடைய பாதையில் திரும்பியும் செலுத்துவதற்காகவும் இரண்யாக்சினி வதம் செய்தார். இரண்யாக்சினி வதம் செய்தார்கள். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி கேசவதீதா. ஓ கேசவா, புருஷோத்தமா, கோவிந்தா, நீங்கள் தான் அந்த காட்டு பன்றியோட வழிவடுத்தீங்க. கேசவன், பகவான் கேசவனே வராகமூர்த்தி அவதாரம் செய்தார். கேசவதீதா சூக்கர ரூபா. அந்த பகவான் கேசவனே வராதரா வராகராக தோன்றினார்னு ஜெயதே கோஸ்வாமி தசவதார ஸ்தோத்திரத்தில் பாடுறார். ஜெயதே கோஸ்வாமி பெரும் பண்டிதர். அவர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்துறார். பகவான் கிருஷ்ணர் தான் முழு மூல முழுவதர் கடவுள், அவர் தான் ஆதி மூலம் அப்படின்னு ஸ்தாபனம் பண்றார். யாரு? ஜெயதே கோஸ்வாமி. அப்ப வராக அவதாரம் செய்து இந்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினாரு. சந்தோஷப்படுத்தி பூமியை வந்து மேலே எடுத்துட்டு வரார். பூமியை மேலே எடுத்து வரக்கூடிய இப்ப என்ன கேள்வி? இந்த அத்தியாயம் என்ன சொல்லிச்சு ஆரம்பத்துல? இந்த அத்தியாயத்தோட தலைப்பு என்னது? அவதாரங்களும் குறிப்பிட்ட காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமையும். இப்ப பகவான் தோன்றியதுக்கான காரணம் பூமாதேவி மேல கொண்டு வரணும், அது அவருடைய டியூட்டி. ரெண்டு விதமான வேலை இருக்கு பகவான் இங்க பூமியில வரும்போது. யாருக்கு தெரியும்? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, தான் ரெண்டு விதமான செயல் பண்றார் இந்த பூமியில வரும்போது. குழந்தைகள் கூட கரெக்ட், பக்தர் இல்ல, அந்த ஸ்லோகம் இல்ல, அது அதுக்கு முந்தின ஸ்லோகம். அப்போ பகவானுக்கு ரெண்டு விதமான டியூட்டி உண்டிங்க. பகவான் இங்க வரும்போது குறிப்பிட்ட காலத்துல அவர் தோன்றாருன்னா எதுக்காக? அவருக்கு குறிப்பிட்ட கடமை உண்டு. என்ன பண்றாரு? அந்த அரே கிருஷ்ணா, யாரோ அன்மியூட் பண்ணாம இருக்கீங்க. குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட கடமையை செய்வதற்காக பகவான் அவதரிக்கிறார். அப்ப வராக மூர்த்தியா வந்தது பூமா பிராட்டி, பூமி தேவி, பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காகவும், பின்பு இரண்யாக்சன் கொடூரம் குணம் படைத்த அந்த அசுரனை தண்டிக்கிறதுக்காகவும், ரெண்டு விதமான காரணம். அப்போ வராகமூர்த்தி, வராகமூர்த்தி வந்து கர்ப்ப கடல்ல, கர்ப்ப ஓஷன்,
அந்த பெரிய பிரம்மாண்டமான மந்தார மலை மாதிரி வந்து அது கர்ப்ப கடலை குதிச்சார். சமுத்திரமே ரெண்டா பிளந்தது போல. வராகமூர்த்தி குதிச்ச உடனே சமுத்திரம் ரெண்டா பிளக்கு போல அங்க உள்ள கடல் கொந்தளித்தது. நீர்வாழ் உயிரினங்களும் இங்கே அங்கே ஓடுது பயந்து. அப்பேற்பட்ட ரூபம், அற்புத ரூபம். போனார் உள்ள, அப்படியே போறார் சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த பூமியை மேலே கொண்டு வர. அப்ப இரண்யாக்ஷ என்ன பண்ணா, அவனுக்கு தான் மமதை, மமதையில் அகங்காரத்தில் அப்படி பேராசில கர்வம் கொண்டு அப்படி தோல்ல கதையை வச்சு சுத்தி வரான். அப்ப வருணன்ட்ட போனா, ஏ வருணா என் கூட சண்டைக்கு வாண்ணா. வருணன் சொன்னா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உன் கூட எல்லாம் சண்டை போட முடியாதுப்பா நீ போன. ஏய் நீ என் கூட சண்டை போட்டே, உனக்கு கூட நான் சண்டை போட எனக்கு சக்தி இல்லை, நீ பகவான் கூட தான் சண்டை போடணும், விஷ்ணு கூட தான் சண்டை போடணும். விஷ்ணு எங்க இருக்காரு, ஒளிஞ்சிருக்காரு கோலைய முன்னாடி வராம, தைரியம் இருந்தா வர சொல்லா, வருவார் வருவார் போ அப்படின்னா. இவன் வரும்போது நாரத மகரிஷி முன்னாடி வர்றார். ஏய் நாரதா எங்க வா விஷ்ணு. ஓ நீ விஷ்ணுவையா தேடுற, அவர் பார் அந்த கர்ப்ப கடல்ல போய் பூமியை மேலே கொண்டு வர்றாரு, வராக மூர்த்தியா வந்திருக்காரு போ, போய் அவர் கூட சண்டை போடு போ, உனக்கு அவர் கரெக்டான நாள் அவர் தான், உனக்கு சரியான நாள் அவர் தான், அவர்கிட்ட போய் சண்டை போடு. நாரத முனிவருக்கு ரொம்ப ஆர்வம் இந்த லீலையை பார்க்கணும், பகவான் வராக வந்து இந்த இரண்யாக்ஷன் கூட சண்டை போட்டு அவனை விடுவிக்கிறது, அவனுக்கு முக்தி கொடுக்க, அவன் அந்த கோரமான கொடூரமான சரீரத்திலிருந்து விடுவிக்க. சரி நாரதருக்கு ரொம்ப, நீ போ சீக்கிரம் போ, அங்கே வராகமூர்த்தி இருக்கார் போயிட போறார் சீக்கிரம் போன. இவன் வந்தா வேகமாக கதை எடுத்துட்டு பார்த்தா வராகமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை மேலே தன்னுடைய கூரிய தந்தங்களால் இப்படி சமுத்திரத்துக்குள்ளே போய் உள்ளே போய் அப்படி பூமியை மேலே தூக்கி வர, அப்படியே தூக்கி வரார். அப்படி தூக்கி வரும்போது இரண்யாக்ஷன் வந்தா, ஏய் விஷ்ணு வராகா கோளையே எங்கே ஓடுற நீ, என் கூட ஃபைட்டுக்கு வா, சேலஞ்ச் பண்ணுறான், சவால் விடுறான், ஓடாத நில்லு. பகவான் என்னது, இவன் இந்த நாய் மாதிரி குழச்சுட்டுருக்காங்க, இவன் கத்திகிட்டே இருக்கட்டும், அவர் வேலை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு முதல்ல என்னது, பரித்ராணாய சாது, பக்தர்களை ரட்சிக்கணும். இவன் சும்மா கத்தின்னு இருக்கான், இவன் ஒரு அடி விட்டா போக போகிறான் போ, சரிக்கா கொஞ்ச நேரம் கத்தின்னு இருக்கட்டுமே, கேட்க நல்லா தான் இருக்கு, நாராசமாக இருந்தாலும் சரி கத்தின்னு இருக்கு. அவன் கத்தின்டே இருக்கான், ஏய் வராகா, ஏய் விஷ்ணு கோளையே ஓடாத நில்லு அப்படின்னு பின்னாடி துரத்தின்டே வரான். பகவான் என்ன பண்ணாரு, அப்படியே அழகாக சமுத்திரத்து மேலே வந்து பூமியை கொண்டு போய் அதோடைய பாதையில் வச்சுட்டு, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, திரும்பினார் வராக. ஏய் கோளையே ஓடாத ஆ உன் கத்துனான். பகவான் சொன்னாரு, வீரர்கள் ரொம்ப பேச மாட்டாங்க, கோளைகள் தான் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, வாயில் வாய்ச்சவடா பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாய்ச்சவடா பண்ண, ஓ நான் அப்படி நான் இப்படியான செயலில் ஒன்றும் இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சில பக்தர்கள்லாம் இருக்காங்க, நான் அது செய்வேன் அது செய்வேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் சேவை பண்ணும்போது ஆள் காணாமல் போயிடுவாங்க. சேவ் எங்கே அவர் அப்படி பேசினாரு, அவர் காணாமல் போயிட்டார். அவர் நல்லா பேசுவாங்க, நல்லா அழகாக பேசுவாங்க, சர்வீஸ் கொடுத்தா காணாமல் போயிடுவான். அது மாதிரி வராக சொல்கிறாரு, ஏ இரண்யாக்ஷா நீ ரொம்ப அழகாக பேசுகிற, பேச்சில் ஒன்றும் பேச்சில் வீரம் கிடையாது, பேச்சு ஒன்றும் உதவாது, செயலில் காமின்னு, நீ சண்டைக்கு வா, சண்டையே வா சண்டை போடலாவா. பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், வராகருக்கு வந்து இரண்யாக்ஷ கூட சண்டை போடுறேன், ரெண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தம். வராகர் சொன்னாரு, உன் பேச்சில் நிப்பாட்டு, செயலில் வா ஃபைட் பண்ணேன் கூட, ரெண்டு பேருக்கு பயங்கர. வராகர் ஒரு கதையை எடுத்துட்டாரு, இரண்யாக்ஷர் கதையும் கதையும் மோதி அந்த சப்தம் பேர் இடி போல மூன்று உலகம் பிரதே. வராகருடைய கதையும் இரண்யாக்ஷருடைய கதையும் ஒன்று மோதும் போது அந்த சப்தமானது மூன்று உலகத்திலும் இடி போல மின்னியது, பிரதிபலித்தது. அந்த கதையினோடு வரக்கூடிய ஒளியானது மின்னலை போல பிரகாசித்தது, பயங்கரமான சப்தம், பூகம்பம் ஏற்படுவது போல, பிரளயம் ஏற்படுவது போல, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தம். அர்ஜுன் இப்போ இரண்யாக்ஷர் கத்தி கொண்டு அலறி அடிச்சு வந்தான், உன்னை கொல்லா போட மாட்டா அவனு கத்திட்டு வரா. வராகர் சிரிச்சுண்டே சண்டை போடுறார், ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை. இதெல்லாம் ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, இந்திரா சந்திரா வருண அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் வித்யாதர் யக்ஷா ராட்சசா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும் யுத்தம் வராகமூர்த்திக்கும் இரண்யாக்ஷனுக்கும் சண்டை நடக்கும்போது வராகர் மூர்த்தியை வந்து கிரிட்டிசைஸ் இது பண்ணுறான், நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை வந்து அவன் நிந்தனை பண்ணுறது கூட பாகவதத்தில் நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி அப்படியே மாற்றி அதை ஒரு பகவானை புகழ்றது மாதிரி அந்த ஒரு செய்யுள் அந்த ஸ்லோகம் எல்லாம் வந்து வராகர் வராகர் உண்மையில் இரண்யாக்ஷ நிந்தனை பல்ல அவன் புகழ்ந்திருக்கான்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமான ஆச்சாரியர்கள், ஜீவகோஸ்வாமி பிருந்தா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பாரதிய வித்யாபூஷ்ணர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வராக மூர்த்தியை இரண்யாக்ஷ நகல் பண்ணுறான் இல்லையா, கேலி பண்ணான், அவன் கேலி பண்ணல உண்மையில் அவர் குளோரிஃபை பண்ணியிருக்கான். அதே மாதிரி சிசுபாலன் கிருஷ்ணரை திட்டுவான், அவன் திட்டலை கிருஷ்ணரை புகழ்ந்துருக்கா, அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவங்க திட்டுறதை வந்து இவங்க அப்படியே கரெக்டாக இது அவன் திட்டலை உண்மையில் அவன் புகழை தான் செஞ்சுருக்கான், அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள்.
பூர்வாச்சாரி பிரபுபாதர்லாம் அதுக்கு அழகாக கமெண்ட்ரி எழுதியிருப்பார் பாகவதத்தில் இதில் எல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்திலாம். அப்போ இந்த வராகமூர்த்தியை வந்து கேலி பண்ணி திட்டிண்டு போனால் இரண்யகசிபு சண்டை நடந்தது. சண்டை நடந்துட்டு போது தேவர்கள்லாம் பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. வராகமூர்த்தியோட கையிலேருந்து கதை நழுவி கீழே விழுந்தது. சண்டையில் வந்து கதை நழுவி கீழே விழுந்துருச்சு. தேவரெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. என்ன நடக்க போகுது? இப்போ வராகர் வந்து நிராயுத பாணி ஆயிட்டார். ஆயுதம் கீழே விழுந்து இப்போ நிராயுத பாணி, கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கார். இரண்யாக்ஷன் வந்து ஒரு அசுரனாக இருந்தாலும் யுத்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறான். பாருங்க, இந்த காலத்து அசுரங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த காலத்து அசுரங்க ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணரை மறுக்க மட்டும் தெரியும், கடவுள் கிடையாதுன்னு மட்டும் சொல்ல தெரியும். கடவுள் கிடையாது, கடவுள் குரூப் ஆ ஆவுன்னு கத்துவான். இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி, சூரியனை பார்க்கும்போது சில நாய்க்கு வந்து பொறாமை வரும், கத்திக்கிட்டே இருக்கும். சூரியனுக்கு என்ன இருக்கு? அது ஜாலியாக இருக்கும். நாய் தான் குழச்சி குழச்சி வாய் வலிச்சு போய் பேசாம உட்காரும். அது மாதிரி இந்த இப்போ உள்ள அசுரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, கடவுள் கிடையாது, கடவுள் வந்து கோயிலில் வந்து விக்கிரகத்தில் வந்து கடவுள் இந்த மாதிரி குலைக்கிறவங்க குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பக்தர்கள் சேவனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பகவானும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இந்த குலைக்கிறவங்க குலைச்சி 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 ஒரு நாள் சித்துப்படுவான். அப்போ இந்த மாதிரி அசுரன் இல்லை இரண்யாக்ஷன். இரண்யாக்ஷன் என்ன சொன்னாரு, வராகமூர்த்தி உன் கையில் உள்ள கதை விழுந்துடுத்து, நான் ஒன்றும் கோலை இல்லை, கதை எடுத்துட்டு வா. யுத்த தர்மப்படி ஆயுதம் நிராயுத பாணியானவனே தாக்கப்படாது. யுத்த தர்மப்படி நிராயுத பாணி தாக்கப்படாது, நீ உன் ஆயுதத்தை எடுத்துக்கோன. பாருங்க எப்பேற்பட்ட அசுரன், சாஸ்திரம் தெரிஞ்ச அசுரன். எப்படி சாஸ்திரம் தெரிஞ்ச அசுரனா இருப்பான்? சாஸ்திரம் தெரிந்தவன் யுத்த தர்மம் தெரிஞ்சவன் எப்படி அசுரனா இருக்கான்? ஏன் அசுரனா இருக்கான்? ஏனென்றால் அவன் சாஸ்திரம் படித்தது அவனுடைய பேராசையும் காமும் அபகரித்து போயிடும். மாயா அபகரத ஞானா. இப்போ கலியுகத்தில் கூட நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க. ராமாயணம் படிச்சிருப்பாங்க, மகாபாரதம் படிச்சிருப்பாங்க, பகவத்கீதை படிச்சிருப்பாங்க, பாகவதம் படிச்சிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும்பாங்க. ஆனால் பகவானை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பகவானை பூர்ணா சரணாகதி. ஏன்னா அவங்க அறிவு மாயா அபகரிச்சின்னு படித்து என்ன பிரயோஜனம்? அப்போது சாஸ்திர ஞானம், சாஸ்திரம் படிக்கிறது முக்கியமல்ல, அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணும். அந்த ஞானம் தத்துவங்களை உணரணும். நான் இந்த சரீரமல்ல ஆத்மா, இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. வேதத்தில் முதல் வாக்கியம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, நீ இந்த சரீரம் மேலே ஆன்மா. இரண்யகசிபுக்கு தெரியும் நான் இந்த உடலில் ஆன்மான்னு, இரண்யாசி தெரியும் நான் இந்த உடலில் ஆன்மா. ஆனால் என்ன ஆகுது, அவங்களுடைய பௌதிக குணங்களால் காமத்தாலும் கோபத்தாலும் பேராசினாலும் தூண்டப்பட்டு அவங்க பகவானுக்கு எதிராக செல்வது. காமேஷ குரோஜே குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ. அப்ப இரண்யாக்ஷனுக்கு தெரியுது யுத்த தர்மம் என்னன்னு தெரியுது, ஆனா பகவான் ஏற்றுக்கொள்ள தெரியல, இதுதான் அசுரன். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தர்மம் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த தர்மத்துடைய நோக்கம் பகவானுக்கு சேவை பண்றது, இதுதான் பக்தர்களுடைய அடையாளம். பக்தன் அல்லாதவன் அடையாளம், பக்தன் அல்லாதவனுக்கு தர்மம் தெரியும், பக்தனுக்கு தர்மம் தெரியும். பக்தன் என்ன பண்றாரு, பகவானுக்கு சேவனம் பண்றாரு. பக்தன் அல்லாதவன் தர்மத்தை அறிந்து கொண்டாலும் தன்னுடைய புலன் திருப்திக்காக வேண்டி பகவான் எதிர்க்கிறார். அப்ப இரண்யாக்ஷன் சொன்னா உங்க ஆயுதத்தை எடுத்துக்கோனா. ரெண்டு பேரும் திரும்பி பயங்கரமான யுத்தம். இந்த முறை எரிஞ்சாசுடைய கையிலிருந்து ஆயுதம் நழுவியது. அப்ப வராகர் சொல்றாரு, ஆயுதம் எடுத்துக்கோனர், நீ சொல்லி நான் என்ன எடுக்கிறது, இதான் அசுரன். நீ சொல்லி நான் எடுக்கிறோம், எனக்கு ரெண்டு கரங்கள் போதும், ரெண்டு பர்வதம் போல கை. அதை கொண்டு வராகரை தாக்க வந்தார். இப்படி பயங்கரமான யுத்தம் நேரம் ஆயிட்டே இருந்தது. காலையில ஆரம்பிச்ச யுத்தம் ராத்திரி வரைக்கும், சூரிய அஸ்தமிக்கிற வரைக்கும், சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிச்சு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் நடக்குது. பகவான் அவன் கூட விளையாடிக்கிட்டே இருக்கார். கிருஷ்ணருக்கு வந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், பகவானுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வைகுந்த லோகத்தில் யார் கிருஷ்ணர் கூட சண்டை போடுவா? விஷ்ணு கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க, எல்லாம் பகவானுக்கு சேவனம் தான் பண்ணுவாங்க. அப்போ யார் கூட பகவான் சண்டை போடுவார்? பகவான் தன் பக்தர்களை இந்த பூமியில் அனுப்பிச்சு அவங்க மூலமா அவங்க கூட சண்டை போடுற. பிரபு எக்கோ ஆகுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஓகே, அப்போ ஜெயன் விஜயன் இந்த ரெண்டு பேரும் பூமியில் இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவாக தோன்றுறாங்க. பயங்கரமான யுத்தம் இந்த ரெண்டு பேருக்கும், இவன் ரெண்டு பேர் கூட, அது குறிப்பாக வராகமூர்த்தி இரண்யாக்ஷன் கூட பயங்கரமாக யுத்தம் பண்ணார். கடைசியில் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரபு போதும் அவனை கொண்டுடுங்க, நேரம் வேறு ஆயிட்டே இருக்கு, அசுரனுக்கு பலம் அதிகரிச்சுட்டே இருக்கும், ராத்திரியான அசுரங்கள்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ராத்திரி வந்து அசுரங்களை ஆக்டிவ் ஆயிடுவாங்க. தமிழில் கூட ஒரு பழைய சினிமா பாட்டு ஒன்று வந்துச்சு, இரவி நிலாட்டம் பகலில் தூக்கம். இதுதான் அசுருடைய உலகம். அசுர வாழ்க்கை என்னென்னா இரவில் நல்லா விளையாடுவாங்க, பாருக்கு போவாங்க, பப்ஜிக்கு பப்புக்கு போவாங்க, கிளப்புக்கு போவாங்க, நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் பகலில் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க.
அப்ப யார் 7 மணி வரை 8 மணி வரை தூங்குறங்களோ அவங்க அசுரங்க ராத்திரி பூரா வந்து புலன்ப அனுபவிச்சிட்டே பகல்ல தூங்குறவன் அசுரன் கிருஷ்ணர் கீதையில கூட ஒரு ஸ்லோகம் சொல்றார் ஜாத யஷாம் ஜாகிரதி சம்யமி ஒரு ஸ்லோகம் இருக்குது மறந்து போச்சு டக்குன்னு ஜானிசா சர்வபூதானாம் யஷாம் ஜாத்மரி ஜாகிரி சம்யமி அதாவது யாருக்கு முழித்துக்கிற நேரமோ அது பக்தனுக்கு உறங்குற நேரம் அசுரங்கள் முழித்து விழிச்சிருக்கிற நேரம் பக்தர்களுக்கு தூங்குற நேரம் பக்தர் தூங்குற நேரம் அசுரங்க முழிச்சிருப்பாங்க கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரம் எழுந்திருச்சுடுவாங்க 3:30 மணி 4 மணிக்கு அவங்க நைட் 9:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க 6 மணி நேரம் தான் தூக்கம் 10 11 12 1 2 3 இதுதான் பக்தருடைய தூக்கம் அசுரன் என்ன பண்ணுவான் நைட் 12 1 மணி வரைக்கும் முழிச்சிருப்பான் பகல்ல 8 மணி வரை தூங்குவான் இதுதான் அசுர குணம் அப்ப இந்த சத்சங்கத்துல வந்திருக்கிற பக்தர்கள் நிறைய பக்தர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிற அசுரங்களே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே காலையில சூரியன் உதிக்கும் போது எழுந்திருச்சிருங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்தான் சிரிப்பு வருது ஒவ்வொருத்தர் முகத்திலே தெரியுது நம்ம எப்ப எந்திரிக்கிறோம்னு அப்ப என்ன நடக்குதுன்னா அசுரங்களுடைய குணம் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி இதான் அசுர குணம் அசுரர்களுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும் தூங்குறது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் புலனின்பம் தூக்கம் இதெல்லாம் அசுரர்களுக்கு பிடிமான் பக்தர்கள் சுறுசுறுப்பு உற்சாகம் இதெல்லாம் பக்தர்கள் அப்போ இந்த தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க எம்பெருமானே அவனுக்கு சக்தி அதிகம் அவனுடைய சக்தி அதிகமாயிட்டே இருக்கும் அவன் அசுரன் வேற ராத்திரி ரொம்ப ஹரே கிருஷ்ணா அவன் அசுரன் வேற ராத்திரி ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவான் அவனை கொன்னுடுங்க பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் முன்னாடி அவன் அசுரன் எப்பேற்பட்டவனாலும் பகவானுடைய சக்திக்கு முன்னாடி ஈடாக முடியாது இப்ப தேவர்கள்லாம் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்யும்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன ஆக்ஷன் கொல்லாம போடு பகவானால முடியாதுன்னு இருக்கு அப்போ பகவான் வந்து எரிய ஆக்ஷனை வதம் பண்றாரு அப்போ இவங்க எப்படி சொல்லியிருக்கு கோரை பற்களால் அவர் தமது கோரை பற்களால் கிழித்து தள்ளினார் அவர் வராகர் அந்த ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அப்படி முட்டி அவனை தூக்கி வீசினார் வராகமூர்த்தி பெரிய மலை போல உள்ள அந்த இரண்யாக்சனை தன் கோரை பற்களால குத்தி எடுத்து அப்படி தூக்கி வீசினார் அப்போ அவனுடைய ரத்தம் கண்ணெல்லாம் பிதுங்கி மூக்கு வாயில ரத்தம் வந்து ஒரு பெரிய மலை கீழே விழுது போல இரண்யாக்சன் விழுந்தான் தங்க அவன் தலை கிரீடம் தலையில் உள்ள கிரீடம் தெளித்து விழுந்தது அப்படி விழுந்தான் ஒரு பெரிய மலை கீழே விழுறது போல தேவர்கள்லாம் ஆகாசிருந்து பூக்களை மலையா புரியும் ஜாய் சிவராகதே பகவானிக்கு ஜாய் சிவராகதே பகவானிக்கு ஜாய் சிவராகதே பகவானிக்கு அப்படி பூக்களை மலையா பொழிகிறாங்க கந்தர்வர்கள்லாம் பகவான் புகழ் பாடுறாங்க பிராமணர்கள்லாம் வேத மந்திர ஓதுறாங்க கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள்லாம் தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுறாங்க தேவமங்கைகள்லாம் நடனம் ஆடினாங்க அப்படியே பூக்களை மலையா பொழிஞ்சாங்க வராகமூர்த்தி மேல் இரண்யாக்சனை வதம் செய்தாரு வராக பெருமான் அப்போ இரண்யாக்சன் வதம் செய்தது பெரிய ஒரு லீலை அப்போ பூமா பிராட்டி பூமி தேவிங்கிற பக்தையை காத்து இரண்யாக்சன் அசுரனை வதம் செய்தார் அப்போ இந்த இரண்யாக்சன் பேராசையின் சொரூபம் என் இதயத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்கா இரண்யாக்சன் இரண்யாக்சனை வராகர் கொண்டுட்டாரு இப்போ அவன் எங்க இருக்கான் அந்த இரண்யாக்சன் பேராசைங்கிற ரூபத்தில் என் இதயத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இரண்யாக்சன் அங்கே வராகமூர்த்திட்ட கொல்லப்பட்டு இப்போ என் இதயத்தில் வந்து ஒளிஞ்சுட்டான் பேராசைங்கிற ரூபத்தில் இப்போ என் இதயத்தில் இருக்கிற இரண்யாக்சனை யார் கொள்ளுவா என் இதயத்திலையும் பேராசைங்கிற இரண்யாக்சன் ஒளிஞ்சுட்டு இருக்கான் அந்த இரண்யாக்சன்ங்கிற பேராசைய வராகமூர்த்தினால தான் கொல்ல முடிஞ்சது இப்ப இதயத்தில் இருக்கிற பேராசை எப்படி நான் கொள்றது எப்படி கொள்ளுவீங்க பேராசி இருக்கிறதுனால பக்தி செய்ய விட மாட்டேங்குதே பக்தி செய்யும் போது பேராசை வந்துகிட்டே இருக்க இதய எந்த வராகமூர்த்தி பூமியில் தோன்றி பூமியை காத்து இரண்யாக்சனை வதம் செய்தார் அந்த வராகமூர்த்தி கலியுகத்துல நாமத்தில் இருக்கார் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி கிருஷ்ணா உங்களுடைய மகிமை அனைத்தும் நாமத்தில் இருக்கு உங்களுடைய சக்தி முழுவதும் ராமர் நரசிங்கர் வராகர் அனைத்து பகவானுடைய சக்தியும் ஹரிநாமத்தில் இருக்கு நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி கிருஷ்ணா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா உங்க நாமத்தில் உங்க சக்தி முழுவதும் இருக்கு அப்ப வராகமூர்த்தி கலியுகத்துல நாமத்தில் இருக்கார் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி அப்போ வராகமூர்த்தி நம்ம ஹிருதயத்துக்குள்ள போய் அவர் ஹிருதயத்தில் தோன்றணும் வராகமூர்த்தி எப்படி நம்ம ஹிருதயத்தில் தோன்ற முடியும் அவர் நாமத்தை உச்சரித்தால் அல்லாத அவர் தோன்ற மாட்டார் அவர் நாமத்தை உச்சரிக்கணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே வராகமூர்த்தி நம் ஹிருதயத்தில் எழுந்தருளி அங்க பேராசை என்ற இரண்யாக்சனை வதம் செய்வார் அப்போதான் தூய்மையான பக்தி பிரகலாதன் எப்ப பிரகலாதன் தோன்றினாரு இரண்யாக்சன் இரண்யகசிபு வதம் செய்யப்பட்டவனே பிரகலாதன் தூய்மையான பக்தன் திதி மாதா
திதியினுடைய அழுக்கு, திதியினுடைய அசுர குணம் இரண்யாக்சன் என்ன கசிபு. அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து திதி மாதா காதறி அழுதாங்க, கஷ்யபர்ட்ட நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், இந்த இரண்டு பெரும் ராட்சசர்கள் பிறப்பதற்கு நான் காரணமாயிட்டேன்னு தன் தவறை உணர்ந்து காதறி அழுதாங்க. அப்போ கஷ்யபர் சொன்னாரு, திதி நீ எப்பவும் தவறை உணர்ந்து அதுக்கான பிராய்ச்சத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டியோ, நான் பெரும் ஓ பிரபு நான் பெரிய குற்றம் செய்துட்டேன், என்னுடைய இந்த கெட்ட துர்புத்தியினாலதான் இந்த மாதிரி குழந்தை பிறந்தாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு நல்ல ஒரு பிராய்ச்சித்தம் சொல்லுங்க அப்படி அழுதாங்க. அப்ப கஷ்யபர் சொன்னாரு, எப்ப நீ உன் தவறை உணர்ந்து அதுக்கான பிராய்ச்சித்தம் செய்யணும்னு நினைத்தியோ அப்ப என்ன தூய்மை அடைந்துட்டேன், இந்த ரெண்டு பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைய இப்ப ஒன்னும் செய்ய முடியாது, ஆனா உனக்கு உன்னுடைய உன் மனது தூய்மையாயிடுச்சு, உன் மனது தூய்மை ஆயிட்டதுனால உனக்கு பெறக்கூடிய உன்னுடைய பேர குழந்தை ஒரு பெரும் பக்தனாக, பக்தர்களே சிரோமணி பக்தராஜ், பக்தன்லே சக்கரவர்த்தியா திகழ்வார் பிரகலாதன், பக்தராஜ் பிரகலாத் மகராஜ் கி ஜெயஹோ, பக்தர்களே பெரும் சக்கரவர்த்தியா திகழ்வார். அப்ப அதிதி திதியோடைய கலங்கம் பூர்ண போன உடனே அந்த வம்சத்துல பிரகலாதர் தோன்றினர். அப்போ நம்ம ஹிருதயத்துல பேராசுங்கிற இரண்யாக்சன் அளிக்கப்பட்டால்தான் பிரகலாதனை போல தெய்வீகமான குணம், அசுர குணம் அளிக்கப்பட்டால்தான் பிரகலாதர் போல தெய்வீகமான குணம் தோன்றும். வராகமூர்த்தி இரண்யாக்சன் வதம் செய்தார், பின்பு பிரகலாதன் நம் ஹிருதயத்துல தோன்றுவார். அவருக்கு தூய்மையான பக்தி, பக்தியின் சொரூபம் பிரகலாதர். இது போல வராகமூர்த்தியோட லீலை. இதே வராகமூர்த்தியோட லீலை எந்த வராகர் வந்து இரண்யாக்சன் வதம் பண்ணாரோ, எந்த வராகர் பூமி பிராட்டியை காத்து அருளினாரோ, அந்த வராக பகவான் 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்ற, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சாக்ஷா ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா. அவர் கிருஷ்ணா பகவான் சைதன்யர் பக்தனாக இந்த பூமியில அவதாரம் பண்ணார். ஒரு முறை சைதன்ய மகாபிரபு வந்து அப்படியே நவதீபில் நடந்து வரும்போது பிராமணர்கள்லாம் வந்து விஷ்ணு சகஸ்ர நாம படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து வராகமூர்த்தியோடைய பிரார்த்தனை, வராகருடைய நாமம் கேட்ட உடனே சைதன்ய மகாபிரபு வராகருடைய லீலை ஞாபகம் வந்துருச்சு, தன்னுடைய வராக லீலை. அப்போ ஓடி வராரு, சூக்கரா சூக்கரா சூக்கரான்னு வராகமூர்த்தியோடைய நாமத்தை சொல்லிட்டு ஓடி வராரு சைதன்ய மகாபிரபு. ஓடி வந்து முராரிகுப்தர் ரொம்ப பணிவான பக்தர், மகாபிரபு மிக பிரியமான சகாக்கள் ஒருத்தர். முராரிகுப்தர் வந்து ஒரு வைத்தியர், என்ன ஒரு வைத்தியம் பார்க்குறவர், அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தார், ஆனால் பெரும் பக்தர், பகவான் மேலே ராமர் மேலே அலாதி பக்தி அன்பு உள்ளவர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வராகருடைய ஸ்மரணத்தில், வராகருடைய பாவத்தில், தன்னை வராகமூர்த்தியோட அவதா தன்னுடைய வராக நிலையை நினைத்து கொண்டு ஓடி வராரு, சூக்கரா சூக்கரான்னு ஓடி வந்து முராரிகுப்தருடைய வீட்டுக்கு வந்தார். முராரிகுப்தர் ஆச்சரியப்பட்டார், மகாபிரபு இப்படி ஒரு பிரேம அவசியத்தில் பரவசத்தில் வரார், வந்து சூக்கரா சூக்கரான்னு சொல்லிட்டு வராகா வராகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், முராரிகுப்தர் தண்ணி குடிக்கிற ஒரு ஜக்கு இருக்கும், வாட்டர் பாட், அது அழகா ஒரு பூமி பந்து மாதிரி இருக்கும், அதை தன் மூக்க வாயால் தூக்கிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. எப்படி வராகமூர்த்தி காட்டு பன்றியோட அவதாரம் செய்து கூறிய கொம்புகளால பூமியை மேல தூக்கின மாதிரி சைத்தன்ய மகாபிரபு முராரிகுப்தர் வீட்டுல வந்து அவர் தண்ணி குடிக்கிற லோட்டா அந்த ஒரு ஜக்கு இருக்கும் அது அப்படியே அந்த கமண்டலத்தை தன் மூக்கால தூக்கிட்டார், தன்னுடைய திருவாயால் தூக்கி அப்படி நிறுத்தினார். நிறுத்தி வராகமூர்த்தியா தரிசனம் கொடுக்கிறாரு முராரிகுப்தருக்கு. முராரிகுப்தரும் தரையில சாஷ்டாங்கமா தரையில விழுந்து நமஸ்கரிக்கிறாரு, மிக அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துறாரு, எம்பெருமானே தாங்கள் சாட்சாத் ஸ்வயம் பகவான் பரம புருஷோத்தமன் வராகமூர்த்தியே அப்படின்னு பிரார்த்தனைகள்லாம் செய்யறார் மகாபிரபு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மாதிரி வராகருடைய லீலையை வந்து ஸ்மரணம் செய்தார் மகாபிரபு, அந்த லீலையை ஒருக்க கூட நவதீபத்துல பண்ணார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு பேசுறார் முராரிகுப்தர்கிட்ட, முராரிகுப்தா நான் ஒருபோதும் அசுரர்களை விட போறதில்லை, எந்த மாதிரி அசுரர்கள் பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவங்க நான் சும்மா விட மாட்டேன், யாராவது பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்தாலோ குற்றம் செய்தாலோ அவங்களை நான் மன்னிக்க மாட்டேன், பக்தர்களுக்கு அபராதம் செய்யறவங்க, பக்தர்களை நிந்தன பண்றவங்க, பக்தர்களை துன்புறுத்துறவங்க, யாரெல்லாம் பக்திக்கு எதிராக செயல்படுறாங்க அந்த அசுரங்களை நான் சும்மா விட மாட்டேன், கொன்றுடுவேன் அப்படி சொல்லிட்டு மகாபிரபு முராரிகுப்தர் தரிசனம் கொடுத்தாரு. அப்புறம் மகாபிரபு இன்னும் ஒரு அற்புதமான ரகசியம் சொன்னார் முராரிகுப்தர்ட்ட, சரி வராகமூர்த்தியோட குழந்தை பேர் என்ன தெரியுமா, வராகருக்கு ஒரு குழந்தை இருந்தார், யாருக்கு தெரியும், வராகமூர்த்தியோட நரா பௌமா, பூமி தேவிக்கு பௌமான்னு பேர். வராகமூர்த்தி பூமாதேவியை மீட்டு வந்து பூமியோட லீலை புரிந்ததும் பூமாதேவிக்கும் வராகருக்கும் பௌமா, பூமியோட புதல்வனால பூமியோட புதல்வனுக்கு பௌமான்னு பேர், பௌமா அது நரா, நரா அல்லது பௌமா. பௌமா வந்து வராகருடைய குழந்தை,
பூமாதேவியுடைய குழந்தை, ஆனா அவனுக்கு பௌமாசுரன்னு பேரு. எப்படி அவன் அசுரனானா? இத்தனைக்கு பகவானுடைய குழந்தை அவர், பூமாதேவியுடைய புதல்வன். வராகருடைய குழந்தை பௌமாசுரன், நரகாசுரன். எஸ், யார் கூட தவறான சங்கம், யாரோட தவறான சங்கம் வச்சுட்டாரு? எஸ், பானாசுரா. பானாசுரனுடைய சங்கத்துல போனதுனால பகவானுடைய பையனா இருந்து கூட பௌமாசுரன் ஆகிவிட்டான். பௌமாசுரன் பெரும் தொந்தரவு விளைவித்தான். 16,100 ராணிகளை போய் சிறை வச்சுட்டான், அடைச்சு வச்சுட்டான். பிராக்சோதிஷபுரம், அவனுடைய ஊர் வந்து பிராக்சோதிஷபுரம். பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகள், அதுல வந்து பெரிய மதில் சுவர்கள், அகழிகள், பல்வேறு அரண்கள் அமைத்து அந்த அரணுக்கு மத்தியில கோட்டை அமைச்சு வாழ்றான். மின்சார வேலி, நெருப்பு வேலி, வெந்நீர் ஊற்று, இந்த மாதிரி பல்வேறு அரண்கள் இதையெல்லாம் கடந்துதான் அவன்கிட்ட வரணும். இதையெல்லாம் கடந்து அவனுடைய நுழைவாயில வரும்போது முரா என்கிற 5 தலை உள்ள அசுரன், அவனையும் மீறினாதான் பௌமாசுரன்ட்ட வர முடியும். அப்பேற்பட்ட அரண்களை அமைத்து, வேலிகளை அமைத்து அங்கு வந்து வாழ்றான் பௌமாசுரன். அதிதி மாதாவுடைய காது குண்டலம் இருக்கு, அதை பிடிக்கிட்டு வந்துருவான். அதுல என்ன அவனுக்கு ஒரு ஆசையோ தெரியல, அதை பிடிக்கிட்டு வந்தான். வருணனுடைய கொடையை அபகரிச்சுட்டு வந்துட்டான். யாரு எங்கே நிம்மதி, யாருக்கு யார்கிட்டயும் அதாவது அதிசயமான ஒண்ணுதான், அது பிடிக்கிட்டு வந்துருவான். நம்ம கூட அப்படிதானே, யாராவது ரொம்ப நல்லதா வச்சிருந்தா நமக்கு பிடிக்காது, ஐயோ அவங்க கிட்ட மட்டும் இருக்க, நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லும் அந்த பொறாமை. நம்ம இந்த பொறாமைங்கிற என்ன மனசுக்குள்ள அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். நமக்கு பிடிச்சது யார்கிட்டயா இருந்தா, ஐயோ அவங்க கிட்ட இருக்கே எனக்கு இல்லையே, அது மாதிரி எனக்கு அது மாதிரி வேணும், ஒன்னு அதை அபகரிக்கணும், இல்லை நான் வாங்கணும், அது மாதிரி அவரோட பெஸ்டா நான் வாங்கணும். இந்த மாதிரி குணங்கள்லாம் உண்டு, நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், அப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். திலக்கெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கிறோம், வெளியில சொல்ல மாட்டோம், ரைட்டா? அப்போ பௌமாசுரனுக்கு என்னன்னா, பானாசுரனுடைய சங்கத்துல போய் அவர் நிறைய அட்டூழியம் பண்ணார். தேவர்களை இம்சப்படுத்துறது, பக்தர்களை இம்சப்படுத்துறது, பிராமணர்களை தொந்தரவு பண்றது, ராணிகள்லாம் கடத்தி போய் வச்சு, பின்ன கிருஷ்ணா பௌமாசுரனை வதப்பன். இப்ப எப்படி கொள்றது? பூமாதேவியுடைய பையனாச்சே, பூமாதேவி வருத்தப்படுவாங்களே பையனை கொண்டா. அப்பதான் பூமாதேவியுடைய அம்சமான சத்யபாமா உடன் அழைச்சி போனார். கிருஷ்ணா வந்து சத்யபாமா சமேதரா போய் சண்டை போட்டார். ஒரு கட்டத்துல பௌமாசுரன் கிருஷ்ணருக்கும் சண்டை நடக்கும் போது பயங்கரம் கிட்டி மின்னலை போல பௌமாசுரன் யுத்தம் பண்ணார். அப்போ பூமா சத்யபாமனால பொறுத்துக்க முடியல, எங்க அவன் கிருஷ்ணரை கொண்டுடுவானோ, கிருஷ்ணா பிரபு அவனை கொண்டுடுங்க, அவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்ல பூமாதேவிட்டு இருந்து ஆர்டர் வந்துச்சு. ரைட், கிருஷ்ணா அவனை கொண்டுட்டார். ஏன்னா பூமாதேவி வருத்தப்படக்கூடாது இல்லையா, தன் மகனை பகவான் கொண்டுட்டாருன்னு. சத்யபாமாட்டிருந்து வரட்டும், அவனை கொல்லுங்க. ஏன்னா கணவன் தான் மனைவிக்கு ரொம்ப முக்கியம். தன் பையன் அசுரனா இருந்தாலும் அவங்க மேலே அட்டாச்மெண்ட் உண்டு. பையன் வந்து அசுரனாயிட்டாலும் திதி மாதாவுக்கு அட்டாச்மெண்ட் இருந்து தன் பசங்கள் மேல, அதிதி மாதாவுக்கு தன் பசங்கள் மேல அட்டாச்மெண்ட் இருந்தது. அது போல பூமாதேவிக்கும் தன் பையன் மேல அட்டாச்மெண்ட் உண்டு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அது காக்காவா இருந்தாலும் என் குழந்தை தான். அது போல இந்த பௌமா மேல பூமாதேவிக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்ப நான் கொண்டுட்டா வேதனை படுவாளே, என்ன பண்றது? சரி, அவ வாயிலிருந்தே வரட்டும், அவனை கொண்டுடுங்க. கிருஷ்ணா வந்து அற்புதமான லீலை பண்ற, ரொம்ப இன்டெலிஜென்ட் கிருஷ்ணா, ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணரோட புத்திசாலி யாரு கிடையாது. சோ பௌமாசுரனை வதம் செய்து அந்த 16,100 ராணியை விடுவிச்சார் கிருஷ்ணா. அப்போ அந்த லீலையில் சொல்கிறாரு, யாரு சைத்தன்ய மகாப்பிரபு சொல்கிறாரு முராரி குப்தர்கிட்ட, என் சொந்த மகன் என்றாலும் நான் மன்னிக்க மாட்டேன். வைஷ்ணவருக்கும் பிராமணருக்கும் பக்தரும் குற்றம் இழைப்பவன் என் சொந்த மகனாக இருந்தாலும் என் மனைவி என் பூமாதேவி வீட்டில் இருந்த பௌமாசன் நான் மன்னிக்கவில்லை, தண்டித்து விட்டேன். அப்போ வைஷ்ணவ அபராதம் செய்பவங்களை தன் சொந்த இனத்தவர்கள், யதுக்கள் வந்து பகவானுடைய சொந்த வம்சம், யதுக்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டாங்க பிராமணருக்கு குற்றம் இழைத்ததுனால. அப்போ வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ண பக்தருக்கு குற்றம் விளைவித்தால் தன் சொந்த குடும்பத்தினர், சொந்த மகன், சொந்த உறவினர் ஆனாலும் கிருஷ்ணா மன்னிக்க மாட்டார், கண்டுக்காம விட்டுருவார், அவ்வளவுதான், அவங்க லைஃபே பினிஷ், வீணாப்பிடு. இது மகாபிரபு சொன்னாரு, முராரி குப்தா என் பக்தனை யாராவது நிந்தித்தால் அவனை நான் கொன்று விடுவேன், என் சொந்த மகனாக தான் நான் விட மாட்டேன். அப்படி வராக லீலை பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த வராக லீலை அற்புதமான பாடம் கற்பி, பேராசிங்கிற அசுரன் அழிக்கப்படணும், பிரகலாதனை போல தெய்வீகமான குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், வைஷ்ணவருக்கு குற்றம் விளைவிக்க கூடாது, அபராதம் செய்யக்கூடாது, நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான வைஷ்ணவனுக்கு சேவகனோடைய சேவகனா இருக்கணும்னு தான் இந்த லீலையினுடைய நாம் கற்றுக்கொண்ட பாடம். ஹரே கிருஷ்ணா.